ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு பிளாக்செயின் மாஸ்டர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீ காயினோட ப்ராஜெக்ட் ரிவ்யூ அண்ட் தென் அதோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் ஃப்ரீ கிரிப்டோ சேட்டப் சேனல் இருக்கும், ஸோ நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக கிரிப்டோக்கரும் சேவன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ காயினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு 2018 டெவலப் ஆன ஒரு டோக்கன் அது. ஸோ பேசிக்காக வந்து இது ஒரு 3 பிளாக் செயினாக ரன்னா கூட மல்டிபிள் பிளாக் செயின் சேர்ந்த ஒரு டோக்கன். ஓகேங்களா? ஸோ அதாவது எத்தீரியம் பிளாக் செயின் அண்ட் தென் ட்ரான்ஸ்கேனு அண்ட் தென் பினான்ஸ் ஸ்மார்ட் செயின், இந்த ஒரு 3 பிளாக் செயின்லேயுமே வந்து இந்த ஒரு டோக்கன் ரன் ஆகும். இதோட டோட்டல் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போதைக்கு 50 லட்சம் பேர் இருக்காங்க. டோட்டல் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 9 லட்சம் கோடி அளவுக்கு வந்துட்டு சப்ளை இப்போதைக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காயின் வந்துட்டு இவ்வளோ நாளாக இருக்குது, 2 இயர்ஸ் வந்து 3 இயர்ஸாக ஏன் ப்ரைஸ் பம்ப் ஆகலை அப்படின்னா வந்துட்டு மெயினான ரீசன் வந்து சப்ளை ஜாஸ்தி, பட் ஆனால் ஹோல்டர்ஸ் அதிகமாக. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இவங்களோட ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்ற ப்ராஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்க இருந்தாலுமே வந்துட்டு பேர்ன் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து அதிகமாக கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்துட்டு இந்த ஃப்ரீ காயினோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேங்கிங்கே தெரியாத ஒரு பர்சன் கூட நார்மலாக வந்து ஒரு ஷாப்பில் பொருளை வாங்கலாம், அதாவது இந்த ஃப்ரீ காயினை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான். அதாவது அந்த ஓனருக்கு வந்துட்டு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து ஃப்ரீ காயினை யூஸ் பண்ணி எல்லா ஒரு பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸோ கடையில் வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக தான் இதை டெவலப் பண்ணாங்க. ஸோ எல்லாம் கரெக்டு தான், பட் ஆனால் வந்துட்டு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டோக்கன் ப்ரைஸ் வந்து ஏறவே இல்லை இப்போ வரைக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க மெயினாக வந்து ப்ரைஸ் பம்ப் பண்ணுறதுக்கு புதுசாக கொண்டு வந்த விஷயம் வந்துட்டு டெஃபி. ஓகேங்களா? ஸோ டெஃபியும் அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெஃபி போக ஒரு பேமெண்ட் சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணி ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, டெபிட் கார்டு யூஸ் பண்ணீங்களோ, அது மாதிரி ஃப்ரீ காயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் மாதிரி எம்பிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு என்னென்ன அந்த டீட்டெயில்ஸும் வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க. ஓகே, இதுதான் நம்ம ஃப்ரீ காயின். ஸோ நீங்கள் காயின்ஜே கூட செக் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ரேங்க் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1008வது இடத்துல இருக்குது ஃப்ரீ காயின். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்துட்டு டோட்டல் சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம், ஃப்ரீ காயின் வெப்சைட்டுக்குள்ளே. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஃப்ரீ காயின் வெப்சைட்டு. ஸோ வெப்சைட் வந்து பார்க்க நல்லா தான் இருக்கும். அவங்களோட மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்து பெர் இயருக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு இவங்களோட மெயினான எய்மே என்ன அப்படின்னா வந்துட்டு ரியல் வேர்ல்டில் பேமெண்ட் காயினாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த ப்ராஜெக்டோட மெயினான கோலு. ஸோ அண்ட் தென் வந்துட்டு எந்தெந்த வாலெட்டில் சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த வாலெட்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்கும் வந்து ப்ரைஸ் வந்துட்டு ஏறுறதுக்கான ஒரு மெயினான விஷயம். ஸோ எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 28 எக்ஸ்சேஞ்சஸில் வரைக்கும் வந்துட்டு இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் டயர் ஒன் எக்ஸ்சேஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ பிட்மார்ட் இருக்குது. ஸோ அண்ட் தென் வந்துட்டு கேட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான் டயர் ஒன் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. ஸோ இன்னுமே வந்துட்டு ஓகே எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் வந்துட்டு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் வந்து லிஸ்டிங் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு நல்லாவே மூவ் கொடுக்கும். ஸோ ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இவங்களோட பிளாக் செயின் ஈதர் ஸ்கேனில் எவ்வளோ ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஈதர் ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 46,000 ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈதர் ஸ்கேனில், ஸோ எத்தீரியம் பேஸில் வந்துட்டு 46,000 ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு ட்ரான் ஸ்கேனில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்கேனில் வந்துட்டு கீழே ஷோ ஆகும். ஸோ ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ட்ரான்ஸ்கேனில் 49 லட்சம் ஹோல்டர்ஸ் வரைக்குமே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரீ காயினுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா வந்துட்டு பிஎஸ்சி ஸ்கேனில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ இதுலேயுமே வந்து ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 3 லட்சம் ஹோல்டர்ஸ்க்கு மேலேயே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 லட்சம் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹோல்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நிறையா தான் இருக்காங்க. பட் வந்துட்டு ஏன் ப்ரைஸ் ஏறலை அப்படின்னா வந்துட்டு மெயினான விஷயம் வந்து சப்ளை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மார்க்கெட் கேப்புக்கு வந்துட்டு இந்த சப்ளை வந்துட்டு செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு சப்ளைவை பேர்ன் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரைஸ் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். ஸோ இது வரைக்குமே வந்து இவங்க டோட்டலாக வந்துட்டு
இவங்க ப்ராஜெக்ட் வந்து வெறும் 10% தான் வந்து ஃப்ரீ காயினை பேர்ன் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 50% வரைக்கும் பேர்ன் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு ஒரு 10-20 paisa ஸோ அந்த ரேஞ்சு போகலாம். ஸோ 1 rupee அப்படிங்கிறது இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கஷ்டம்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 1 rupee போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்துட்டு மேபி வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் கூட சைன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி MPOAS ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது. ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் சிஸ்டமாக நம்ம கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஃப்ரீ காயின் யூஸ் பண்ணி பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நிறைய பெரிய பெரிய மேஜரான கம்பெனிஸ் அண்ட் தென் மேஜரான ஷாப்ஸில் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீ காயின் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு டெஃபியுமே இருக்குது, பட் ஆனால் டெஃபி எந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்குன்ட்டு சொல்லி தெரியலை. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்டேக்கிங் ஃபார்மிங் அண்ட் ஏர்னிங் இது மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ ஸ்டேக்கிங் கான்செப்ட் மட்டும்தான் இருக்குது. இன்னுமே டெஃபி வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணினாங்க அப்படின்னா வந்துட்டு நல்லாவே ஒரு க்ரோத் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ஃப்ரீ காயின் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான். ஸோ ஒரு 2-3 years வேணால் வந்துட்டு ஒரு 1 rupee வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், பட் ஆனால் அதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ சப்ளைவை குறைச்சாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃப்ரீ காயின் வந்துட்டு 2022 23 வந்துட்டு 1 rupee போயிடும் ஓகேங்களா. ஸோ அண்டு தென் வந்துட்டு மார்க்கெட்டிங்கும் வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு அவ்வளோவா இல்லை. ஸோ நல்லாவே வந்துட்டு அதிகமான ப்ரொமோஷன்ஸு ஸோ இப்போ சிபாயின அளவுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தது அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு 1 rupee தாண்டி இருக்கும். பட் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை ஓகேங்களா. ஸோ இந்தந்த மெத்தடில் மட்டும்தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் க்ரோத் ஆகும். மற்றபடி வந்து நீங்கள் இது வந்துட்டு டிப்பில் பை பண்ணலாம், பட் ஆனால் இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு, ஃப்யூச்சர் வந்து நல்லாவே இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஸோ மேபி ஃப்யூச்சரில் ஓன் பிளாக் செயினாக மாறலாம், பட் ஆனால் வந்து ஆல்ரெடி 3 multiple பிளாக் செயினில் இருக்கிறனால வந்துட்டு ஓன் பிளாக் செயினாக மாறுறதும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக வேணால் ஹோல்டு பண்ணலாம், பட் ஆனால் இது ஷார்ட் டேர்முக்கு சூட்டபுளான ஒரு காயின் கிடையாது ஓகேங்களா. ஸோ 2-3 years வரைக்கும் இது நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வந்து நீங்கள் 1 rupee ப்ரைஸில் வந்து இதை நீங்கள் செல் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு ஃப்ரீ காயினை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு. பட் ஆனால் வந்து இது வந்து நல்ல ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் ஓகேங்களா. பட் ஆனால் வந்து வேஸ்ட்டுன்னு கிடையாது, நல்ல லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மேஜர் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் டைமில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி, ஸோ லிஸ்டிங் ஆனதும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் லாங் டேர்மாகவே இதை வந்து வச்சுருக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரீ காயினை பற்றின ஒரு டீட்டெயில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.